வங்கிகளில் வாராக்கடனாக இருந்த 68,000 கோடி ரூபாயை மோடி அரசாங்கம் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். இந்த கடனை வாங்கியவர்கள் யார் என்று சொன்னால் 50 பெருமுதலாளிகள் வாங்கியிருக்கிறார்கள். அதில் மிகவும் முக்கியமானவர்கள் விஜய் மல்லையா, நிரவ் மோடி, சோக்சி போன்றவர்கள் ஆவார்கள். இவர்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டிய நெருக்கடி அரசாங்கத்திற்கு என்ன வந்தது? ஒருபுறம் அரசு நிதி நெருக்கடியில் இருப்பதாக கூறுகிறார்கள். அரசு ஊழியர்களுக்கு தர வேண்டிய அகவிலைப்படியை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதி நிதியை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். இன்னும் இதை போன்ற ஏராளமான விஷயங்களை அரசாங்கம் நிறுத்தி வைத்திருக்கிறது. ஆனால் பெருமுதலாளிகளுடைய கடனை மட்டும் தள்ளுபடி செய்திருக்கிறீர்களே, இது நியாயமா என்று நாம் கேட்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த விஷயத்தை அவர்கள் மூடி மறைத்திருக்கிறார்கள். ஊடகங்களுக்கு தெரியவில்லை, வெளியில் யாருக்கும் தெரியவில்லை. இது ரகசியமாக வைக்கப்பட்டிருந்து அதன் பிறகு விஷயம் தெரிந்த ஒரு தோழர் யாரோ தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டு பெற்று இதை வெளியிட்டிருக்கிறார். அதன் பிறகு நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் மோடி அரசாங்கத்தினுடைய நிதியமைச்சரோ மற்றவர்களோ இதற்கு தெளிவான விளக்கம் தரவில்லை. இல்லை இல்லை, நாங்கள் தள்ளுபடி செய்யவில்லை, நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்று சொல்லாடல் செய்கிறார்கள். தள்ளுபடி செய்வதற்கும் நிறுத்தி வைத்திருப்பதற்கும் என்ன வித்தியாசம் என்று நமக்கு தெரியவில்லை. இவர்களுக்கு மட்டும் இந்த சொல்லாடல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ஒரு ஏழை விவசாயி தன்னுடைய டிராக்டர் கடனை கட்டவில்லை என்று சொன்னால் அந்த டிராக்டரை போய் கைப்பற்றுகிறீர்கள். கடனை வசூல் செய்வதை நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் பெருமுதலாளிகளுக்கு மட்டும் இந்த சலுகை தருவது ஏன்? அது தவறு என்பது நம்முடைய கருத்து. தோழர்களே, இதை நாம் எளிதில் விட்டுவிடக்கூடாது. இந்தியாவில் இதை போன்ற பல்வேறு தவறுகளை மோடி அரசாங்கம் திரும்ப திரும்ப செய்கிறார்கள், சண்டித்தனமாக செய்கிறார்கள். நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வோம் என்று செய்கிறார்கள். நம்மை போன்ற ஒரு ஜனநாயக கடமையோடு பதில் சொல்வதற்கு கூட அவர்கள் தயாராக இல்லை. எனவே இந்த கருத்துருவை நம்முடைய தேசிய தோழர்கள் தமிழக மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். எல்லோரிடமும் இந்த மோசமான விஷயம் அவர்களுடைய காதுகளுக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். இதன் மூலமாக ஒரு தெளிவு பிறக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.